and my fans, romba romba nandri. அவள் வருவாளா அப்படின்றத பாட்டுக்கு அவர் கொடுத்த மூஸ பார்த்து பல பேரும் பலவிதமா அவரை வந்து கலாச்சி தள்ளாங்க அப்படின்றதான் உண்மையான விஷயம். பட் அந்த டைம்ல சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாலும் பட் சில டைரக்டர்ஸோட கம்பல்ஷனால தொடர்ந்து சினிமால நிறைய படங்கள் நடிச்சு நந்தா அப்படின்ற ஒரு டேன் ஓவருக்காக வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தவர் தான் சரவணன் என்கின்ற சூர்யா அப்படின்னு சொல்லலாம். சூர்யா சார பத்தி தாங்க நீங்க பேசிட்டு இருக்கோம். தமிழ் சினிமாவின் மார்க்கண்டேயன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிவகுமார் சாரோட மூத்த மகன் தான் நம்ம சூர்யா சார். என்னதான் முதல் பட சான்ஸ் ஒரு பெரிய ஹீரோவோட ஒரு லெஜண்டரி ஆக்டரோட பையன் அப்படின்றதுனால கிடைச்சிருந்தாலும் அதை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சூர்யா சார் பட்ட கஷ்டங்களும் போராட்டங்களும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்றதுதான் உண்மை. நந்தா அப்படின்ற ஒரு படம், இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா சூர்யாவோட மார்க்கெட் கிராஃப் எப்படி ஏறுச்சு அப்படின்றது நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு டைம்ல அஜித் விஜய் இவங்களுக்கே போட்டியா கூட இவருடைய மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹீரோ சிக்ஸ் பேக்கோட வந்தது அப்படின்றது நம்மளோட சூர்யா சாரோட ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட மைனஸ் இது யாரெல்லாம் எதை சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் ஓவர் கட் பண்ற மாதிரியே பல பாசிட்டிவ்ஸை வளர்த்துக்கிட்டாரு சூர்யா அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறமா அவர் தெரிவு செஞ்ச கதைகள் அவரை வந்து வேற லெவலுக்கு தூக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய டைரக்டர்ஸ்க்கு இன்ன வரைக்கும் ஆஸ்தான நடிகராக இருக்கக்கூடிய ஒரே நடிகர் நம்ம சூர்யா சார் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நிறைய டைரக்டர்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ற ஒரு நடிகர் சூர்யா அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஒரு விழிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துதே, ததும்பிட ததும்பிட சிறு அமுதம் என்னை குடிக்குதே, இரவினில் உறங்கையில் என் தூக்கம் என்னை எழுப்புதே, எழுந்திட நினைக்கையில் ஒரு மின்னல் வந்து சாய்க்க நீ ஒரு வள்ளிச்சரவே, நீ இலை சிந்தும் பறவே, புது வெள்ளி குடவே, உன்னை தேடும் கண்கள் கே, நீ தந்த சிலையா பெண், ஒரு பொங்கு பலையா மண், பதப்பின்னும் பலையா, உன்னை தேடும் கண்கள் படைத்த ரத்த சரித்திரம் சொல்லும் ஆறு பல கடந்து நடிப்பெனும் வேலேந்தி போட்டியை வெற்றி கொண்ட ஆதவனே நீங்கள் தான் இரண்டாம் விஜயனியோ, உங்கள் மௌனம் பேசியதால் தோன்றிய அன்பின் அடையாளமோ பசங்க இரண்டு குழந்தைகள் கல்விக்கு பிதாமகனாய் இருக்கும் உங்கள் குணத்தை பற்றி சொல்ல கடவுள் ஒதுக்கி தந்த நேரமோ 24. நேருக்கு நேர் உங்களை பற்றி புகழ்வதற்கு மன்னிக்கவும், உங்கள் சொல்லும் செயலும் நடிப்பும் துடிப்பும் நந்தா விளக்கு போல என்றும் சுடர்வி தெரிய என் வாழ்த்துக்கள். முடிச்சேன், 1020 மார்க்ஸ் எடுத்தேன். எடுத்த உடனே என்னோட பெருமைக்கு முதல் அடி இட்டவங்க நீங்க தான், த்ரூ அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா.